काका 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 काका, எங்க போன? இன்னைக்கு கதையே உன்னை பத்தி தான். சீக்கிரம் வா. குழந்தைகளா, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை கதையாம் செக்மெண்ட்ல புத்திசாலியான காக்கா கதையை பார்க்கலாமா? ஒரு பெரிய காடு. அந்த பெரிய காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குது. அதில் யார் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஒரு மான் குட்டியும் ஒரு காக்காயும். ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா விளையாடுவாங்க, எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க. தூங்கும்போது அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக நாட்கள் போயிட்டுருந்தது. ஒரு நாள் மான் சொல்லிச்சான், காக்கா நண்பா, நாம் அந்த தூரத்தில் இருக்கு இல்லையா, அந்த காட்டில் பார்த்தையா, அந்த பகுதியில் பச்சை பசையேன்னு நிறைய புட்கள் இருக்குது, நிறைய வளர்ந்துருக்கு, நம்ம அங்கே போய் ஒரு நாள் உணவை சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி மான் குட்டி கேட்டுச்சான் காக்காய் கிட்ட. காகம் யோசிச்சு, அந்த தூரத்தில் இருக்கிற இடத்துல நமக்கு நிறைய ஆபத்து வரலாம். சிங்கம், புலி, நரி இதெல்லாம் உனக்கு ஆபத்து தரக்கூடிய மிருகங்கள். நீ அங்கே போனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நம்ம இங்கேயே இருக்கிற புட்களை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், தூரத்தில் எல்லாம் வேண்டாம், நம்ம இடத்த விட்டு இவ்வளோ தூரத்தில் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு காகம் சொல்லிச்சான். அதுக்கு மான்குட்டி இருந்துட்டு, சரி நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிருச்சான். அப்புறம் அந்த காக்கா வந்து அதோட வீட்டுக்கு போயிருச்சான். அந்த அன்னைக்கு பார்த்தா நைட் ஃபுல்லாக அந்த மான்குட்டிக்கு தூக்கமே வரலையாம். யோசிச்சுட்டே இருந்துச்சான். அந்த புட்கள் அடர்ந்த காடு அதே ஞாபகமாகவே இருந்துச்சான். சே, அங்கே எவ்வளோ வெரைட்டியாக புட்களெல்லாம் இருக்குது, பசுமையாக இருக்குது, இங்கிருந்து பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, அதை போய் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், ஏன் இந்த காக்கா நண்பன் வந்துட்டு நம்மளைய அனுப்பவே மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க, சரி நாளைக்கு நம்ம நேரமே எந்திரிச்சு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மான்குட்டி திட்டம் தீட்டுச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா காகம் வர்றதுக்கு முன்னாடியே மான்குட்டி என்ன பண்ணிருச்சுன்னா, ஓடு ஃபாஸ்ட்டாக, பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த தூரத்தில் இருக்கு இல்லையா புல்வெளி, அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்படின்னு மூச்சு வாங்குது. வேகமாக ஓடியாந்துச்சு இல்லையா, பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. ஆ, புட்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பசுமையாக இருக்குது, இன்னைக்கு செமையான டேஸ்டியான புட்களை எல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணு வாயை வச்சுட்டான். அப்போ அங்கிருந்து ஒரு வேடன் வந்து ஒரு வலையை போட்டுட்டான். அந்த வலையில் மான் மாட்டிக்கிச்சு. ஆ, இது என்ன சோகம், கை கெட்டினது வாய்க்கு எட்டாத மாதிரி, புட்களை பார்த்து சாப்பிடான்னு போகும்போது இந்த மாதிரி நம்மளைய யாரோ வலை போட்டு அடைச்சிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு உதவுறது கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடுன்னு தேடி பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். என்னை யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப் ஹெல்ப், காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துச்சான். அப்போ தான் யோசனை பண்ணிட்டு இருந்துச்சான், காகம் நண்பா நம்மளோட ஃப்ரெண்டையே நல்லதுக்கு தான் சொன்னான், நம்ம வந்துட்டு கேட்காம வந்துட்டோம், தப்பு தான், இனி யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 பார்த்துக்கிட்டே இருந்துச்சான், யாராவது வருவாங்கன்னு ஹெல்ப் அப்படின்ட்டு. அப்போ அந்த காலை பொழுதில் பார்த்தா காகம் வந்து பார்த்துருக்கு, நண்பனை காணோம், அதாவது மான்குட்டியை காணோம். மான்குட்டி எங்கே போயிருக்கும், ஒருவேளை நேற்று சொல்லிட்டு இருந்தானே அந்த இடத்துக்கு போயிருப்பானோ, சரி வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், காக்கா வேகமாக பறந்து போயிருச்சான். பறந்து போயிட்டு எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு பறந்துக்கிட்டே தேடி 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 பார்த்துட்டு போயிட்டு இருந்துதான். அப்போது மான் வந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஹெல்ப்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சுல்ல, அதோட சவுண்டு வந்து கேட்டுச்சான் காக்காத்துக்கு.
இங்கே நம்மளோட நண்பன் குரலாட்ட கேட்குதே, எங்கேயா இருக்கும், எங்க எங்க அப்படின்னு சொல்லி பறந்துக்கிட்டே தேடி பார்த்துச்சான். தேடி பார்க்கும்போது ஆ, அங்க மாட்டிக்கிட்டான், வளையல மாட்டியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் அதோட பக்கத்தில் உட்காந்துச்சான். எங்க எப்படி இப்படி வந்து மாட்டின, உன் பேச்சை கேட்காம நான் வந்து மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன், ஒரு வேடன் வலை என் மேலே வீசிட்டான், இப்போ நான் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டேன், என்னால் வரவே முடியல, எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு மான் சொல்லிச்சான். உடனே காகம் இருந்துட்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன், தூரத்தில் இருக்கிறது ஏதாவது ஆபத்து வரும், நம்ம அவ்வளோ தூரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், என் பேச்சை நீ கேட்டையா, சரி இப்போ பேசி என்ன பண்ணுறது, சரி நான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறேன் இரு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துச்சான். ஐடியா, நான் ஒரு யோசனை சொல்லுவேன், நீ அந்த மாதிரி செய்வியா அப்படின்னு சொல்லிச்சான். சரி சரி, வேறு வழி இல்லை, நான் கேட்டு தான் ஆகணும், சொல்லு அப்படிங்கும்போது, இன்னைக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா, நீ இறந்த மாதிரி நடி, நான் உன் மேலே உட்காந்து கொத்துற மாதிரி நடிக்கிறேன். அதை பார்த்து வேடன் இந்த மான் வந்து இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு வலையை எடுப்பார், அப்போ வந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு காகம் சொல்லிச்சு. மானுக்கு வேற வழியே இல்லை, காகம் சொன்னதை கேட்டுதாகணும், நம்பலாமா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னுலாம் மான்குட்டி கேட்டுச்சான். சொன்னால் கண்டிப்பாக சரியாகும், இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொன்ன மாதிரியே மான் இறந்த மாதிரி நடிச்சிச்சான். அப்படியே கண்ணை மூடிட்டு நேரம் அப்படியே படுத்துருச்சான், உடம்பெல்லாம் எங்கேயுமே அசைக்காமல். காகம் வந்து மான்குட்டி மேலே உட்காந்து அப்படியே கொத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணிச்சான். வேடன் வந்து பார்த்துட்டு, இது என்னது, மான் இறந்துருச்சாட்டிருக்குதே, நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, சரி இந்த வலையெல்லாம் எடுத்து மடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையெல்லாம் எடுத்து மடித்து வைக்கலான்னு சொல்லி திரும்பி மடிச்சுக்கிட்டு இருந்தானோ, அப்போது அந்த மான் இருந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு குடு 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 குடுன்னு ஓடிருச்சான். காகம் அது பின்னாடியே பறந்து போயிட்டு இருந்துதான். வேடன் ஏமாந்து போயிட்டான். காகம், புத்திசாலியான காகம் சொன்ன யோசனையினால மான் உயிர் பிழைச்சிருச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. மீண்டும் நல்ல கதையுடன் பாட்டுடன் சந்திப்போம். பாய்.